அடுத்த மாதம் மத்தியில் பண்ணக்கூடிய இந்த லான்ச் வந்து சிறப்பாக போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னால் ஏற்பட்ட தவறுகளுக்கு சரியான என்னன்னு பார்த்துட்டு அதனுடைய அணுகுமுறை அதற்கான தேவையான மாற்றங்களை செஞ்சு இந்த முறை வந்து கடைசி நிமிடம் வரை நம்ம வந்து என்ன போகுதுன்னு பார்க்க முடியும். அதனால் முதல் இருந்த மாதிரி கற்றுக்கொண்ட பாடங்களை வச்சு போகும்பொழுது சந்திரயான் 3 வந்து சிறப்பாக போகும். அதனுடைய ஒரு முத்தாய்ப்பாகத்தான் இந்திய பிரதம மந்திரியும் அமெரிக்க ஜனாதிபதியும் இப்போ கையெழுத்திட்டுருக்காங்க இல்லையா. அந்த அது வந்து நிலவு பயணத்தை வந்து கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் தேவையில்லைன்னு விட்ட அமெரிக்கா இன்று திரும்ப வந்து பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிறாங்க. திரும்ப மனிதர்கள் அனுப்புவதற்கான முயற்சிகள் இருக்குது. அப்படி ஒரு முயற்சி இருக்கும் பொழுது அதற்கு முழுமுதற் காரணமான சந்திரயான் 1 நிலவின் நீர் கண்டுபிடிச்சது முழுமுதற் காரணம். அது துருவப்பகுதியில் இப்போ அந்த பகுதியை நோக்கி அவங்க போகிறாங்க. அப்படி போவதற்கு இந்தியாவுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்திருக்கிறது வந்து இன்னும் சிறப்பாக இருக்குது. ஆக சந்திரயான் 3 தாண்டி இன்னும் சிறப்பாக இந்தியாவினுடைய விண்வெளி பயணங்கள், ஏன் உலகினுடைய விண்வெளி பயணங்கள் நிலவு நோக்கி போவதற்கான அடுத்த கட்ட இதுக்கு வந்து சந்திரயான் 3 வந்து சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனுடைய செயல்பாடுகள் இப்போ சந்திரயான் 3 எப்படி இருக்கும், என்னென்ன அவுட்புட்லாம் வரும்? இல்லை, இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு ஆர்பிட்டர் தான் இருந்துச்சு, சந்திரயான் 1-2 ஆர்பிட்டர் தான். அதுவும் கூட அது இறங்கும் போது சரியாக அதனுடைய கவனிப்பு இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த முறை வந்து அப்படி இல்லாமல் இறங்கும் போதே அந்த கூட நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்க்க முடியும். இப்போ சந்திரயான் 2 அனுப்பின ஆர்பிட்டர் சரி, சந்திரயான் 3 அனுப்பின ஆர்பிட்டர் சரி, ரெண்டுமே இதுக்கு பின்புலமாக இருக்கும். அவர் அதை தாண்டி முதல்ல இறங்கும் பொழுது இருந்த இறங்க முன்னால் பிரச்சனை ஆச்சு. இப்போ அதற்கான பல சரிகால் மண்டபில் இருக்கிற திரஸ்ட் எடுத்துட்டாங்க, சாஃப்ட்வேர் மாதிரி இருக்குது. அது இல்லாமல் 4 காலினுடைய பலம் அதிகமாக இருக்குது. கீழே இறங்கும் போதும் கூட எதாவது நான் கூட அதை தாங்கி நிற்பதற்கான வழிமுறைகள் இருக்குது. அப்புறம் தொடர்பு பூமியுடன் தொடர்பு வந்து அது முழுக்க இருக்கிற மாதிரி, அது மாதிரி சந்திரயான் 1 என்ன பண்ணணுமோ அதே மாதிரி சிக்னல் வர மாதிரி இருக்குது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது அது இல்லாமல் எப்படி நாம் இறங்குறோமோ அப்படிங்கிறத பல தரப்பட்ட பரிசோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. இந்த முறை மாற்றங்கள் 1, இந்த மாற்றங்கள் எல்லாம் பரிசோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு நம்பிக்கையுடனான பயணமாக சந்திரயான் 3 என்ன மாதிரி போட்டோஸ்லாம் அனுப்புமா, அது என்ன மாதிரி நம்ம ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்த போகிறோம், என்ன மாதிரி? இல்லை, 1 வந்து அது இறங்கும் போதே எடுக்கக்கூடிய படங்கள், முதல்ல வந்து இறங்கும்போது அந்த படங்கள் இல்லை. அது போய் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரன்வேல போய் இறங்குது அப்படின்னா அதை சில ஏற்காப்பில் பார்க்க முடியும். அது மாதிரி இதை வந்து கடைசி நேரம் இறங்க வரைக்கும் கூட நம்முடைய ஆர்பிட்டர் வந்து படம் எடுத்துகிட்டே இருக்கும். அந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அது எவ்வளோ வேகத்தில் போகுது, அந்த இடத்த அடைஞ்சிருச்சா, எவ்வளோ உயரத்துக்கு போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய த்ரஸ்டர் ஒரு மாதிரி பிரேக்கிங் மாதிரி போகும். பிரேக்கிங் மாதிரி போய் ஒரு பத்திரமான இடத்துல இறங்குவதற்கான எல்லா வழிமுறைகளும் அந்த கேமராவில் இருக்குது. ஆனால் அது என்னென்ன முடிவு எடுக்குது அப்படிங்கிறதையும் கூட நம்ம பூமியிலிருந்து பார்த்துக்க முடியும், இன்னொரு வகையாக பார்த்துக்க முடியும். அதற்கு வந்து 1 அங்கிருந்தே வரக்கூடிய சமிக்கை, அது இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய சந்திரயான் 2 அனுப்பின ஆர்பிட்டர், இப்போ போகக்கூடிய ஆர்பிட்டர், இதெல்லாமல் அது ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில் அது இல்லாமல் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு த்ரஸ்டர், முதல் 5 த்ரஸ்டர் வச்சு நடுவில் அது சில தடுமாற்றங்கள் உருவாக்குச்சு. இப்போ அதை எடுத்துட்டோம், அது இல்லை. இப்போ நான் இறங்கக்கூடிய கலனில் வந்து 4 800 நியூட்டன் த்ரஸ்டர்ஸாக இருக்குது. அதுவும் இன்னொரு வகையில் சிறப்பாக போகும். ஓகே சார், ரெண்டாவது இப்போ அமெரிக்கா உடனான அந்த ஒப்பந்தம்ங்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும், இந்த ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறேன்? இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பூஸ்டுங்கிற விட உலகளவில் நிலவு பயணத்திற்கான ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்கும். ஏன்னா அமெரிக்காவை இந்தியாவை பார்க்கறதுக்காக வந்த கொலம்பஸ் தவறி போன இடம் தான் அமெரிக்க கண்டம். அமெரிக்க இது மாதிரி கண்டங்கள் எல்லாம் வந்து நீரால் பிரிக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த மூலமாக போகும் பொழுது என்னோட பொறுத்தவரை நான் இடத்துல சொல்லியிருக்கிறேன், நிலவு விண்வெளியால் பிரிக்கப்பட்ட இன்னொரு கண்டமாக நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி போவதற்கான வாய்ப்பு வரணும்னா நிறைய இடத்துல சொல்லிக்கல, இந்த பயணங்கள்லாம் சர்வதேச ஒரு புரிந்துணர்வோடு போகணும், சர்வதேச ஒத்துழைப்பு இருக்கணும். அப்போ தான் என்ன நிலவுக்கு போகும் பொழுது நம்ம வந்து மனித குலமே போகிற மாதிரி இருக்கணும். அதற்கான முன்னெடுப்பாக நான் பார்க்குறேன். நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருந்தால் இப்போ சரியாக அது வந்திருக்குது. இப்போ இது வந்து என்ன பொறுத்தளவுக்கு அறிவியல், தொழில்நுட்பம், அரசியல் எல்லாம் சேர்ந்த ஒரு மனித குலம் எடுத்துக்கக்கூடிய ஒரு சிறப்பான முன்னெடுப்புன்னு நினைக்கிறேன். மனிதர்களை அனுப்பக்கூடிய அந்த திட்டமெல்லாம் இப்போ ககன்யான் நம்ம அனுப்புகிறோம்.
ககன்யான் அனுப்பிச்சுட்டு விண்வெளிக்கு மனிதன் போயிட்டு பத்திரமா வரணும்னு வரும் பொழுது அடுத்த ஆர்டிமிஸ் மூலயமா இது நாமும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்யக்கூடியதாக வரும். அந்த ஒப்பந்தத்துக்குள்ளே நம்ம போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வரும் காலகட்டங்களிலேயே இன்னும் ஒரு வருகாலத்திலேயே வந்து நிலவை சுற்றி வர பயணத்தில் ஆணும் பெண்ணும் சரிநகர் இந்த முறை முதல் பொண்ணும் ஒரு போக போகிறாங்க. அது ஒரு நடக்கும். அதை தாண்டி இந்தியர்களும் போவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நீண்ட காலமாக பார்க்க ஒரு தொலைதூக்கல் பார்த்து பார்வையாக பார்க்கும் பொழுது நம்ம ககன்யானும் அவங்க போட்டிருக்கிற ஆர்டிமிஸும் ஒரு சிறப்பான இதாக வந்து சிறிகரிகோட்டாவிலிருந்தும் கூட அல்லது குலசேகரப்பட்டினத்திலிருந்தும் கூட ஒரு கலன் நிலவுக்கு போகலாம். அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து நிலவுக்கு போகலாம். அது மாதிரியான வாய்ப்புகள் உருவாக்குன்னு நினைக்கிறேன். இஸ்ரோனுடைய அடுத்த கட்ட இலக்கு என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை பற்றி எதை நோக்கி பயணிக்கிறது? சந்திரயான் 3 முடிஞ்ச பிறகு மனிதன் நிலவுக்கு போவது இந்தியன் நிலவுக்கு இந்தியன் விண்வெளிக்கு போவதற்கான பயணங்கள் தொடரும். அது இல்லாமல் ஆதித்யா இருக்குது. அது இல்லாமல் திரும்ப திரும்ப செய்யக்கூடிய பல செயற்கைக்கோள்கள் வந்து தனியார் துறையிலும் இளைஞர்களும் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் மோடில் வரக்கூடிய செயற்கைக்கோள் அப்படிம்பாங்க, லான்ச் அப்படிம்பாங்க, அதெல்லாம் வந்து தனியார் துறை எடுத்து பண்ணும் பொழுது சிறப்பான சர்வதேச அளவிலான ஆய்வுகளுக்கு மட்டும் இஸ்ரோ முன்னெடுக்கும். அப்போ அந்த வகையில் ஆதித்யா இப்போ முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா சூரியனில் என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு பூமிக்கு அப்பப்போ தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய செயற்கைக்கோள்கள் இருக்குது, நிறைய மின்னணு சம்பந்தம் பழைய இதெல்லாம் வச்சுருக்கோம். இது எல்லாம் வந்து எதா பாதிப்பு ஏற்பட்டுருமா, அதுக்கு தகுந்த மாதிரி முன்னெடுப்பு என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சூரியனுடைய ஆய்வு முக்கியமாக இருக்குது. அதை எடுத்துகிட்டு ஆதித்யா வந்து அடுத்த கட்டமாக போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் சயின்ஸை கொண்டு போனால் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இனிஷியேட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ அது எந்த லெவலில் இருக்குது, என்ன அடுத்த பிளான்? இல்லை, உங்களுக்கே தெரியும், நம்ம கார்ப்பரேஷன் பள்ளியில் நம்ம இங்கே ஒன்று ஆரம்பித்தோம். அதாவது எப்படி விளையாட்டுத்துறைக்கும் ஒரு கலைத்துறைக்கும் ஒரு ஓவியமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டியமாக இருக்கலாம், அல்லது பையன் விளையாடக்கூடியதில் இருக்கலாம், அதுக்கெல்லாம் எப்படி நம்ம முன்னெடுப்பு கொடுக்குறோமோ, ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிற மாதிரியும் அவர்கள் செஸ் விளையாடுறதுக்கு இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி அறிவியல் துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு அவர்களுக்கான முன்னெடுப்பு எடுத்து கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் அதான் நடத்த சொல்லியிருக்கேன். ஓம்ஸ்லாலிருந்து ராக்கெட் லான்ச் வரைக்கும் பள்ளி மாணவர்களே செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் காமிச்சிருக்கோம். சமீபத்திலும் கூட கிட்டத்தட்ட 150 சிறு செயற்கைக்கோள்கள் மாணவர்கள் செஞ்சு மாணவர்கள் லான்ச் பண்ணாங்க, மகாபலிபுரத்தில் லான்ச் பண்ணாங்க. இது அடுத்த கட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி நம்ம இப்போ சென்னையில் பண்ணினது அடுத்த கட்டமாக திருச்சி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணும்பொழுது என்னென்னா அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லா மாணவர்களும் அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்குவிக்கிறது, அறிவியல் சார்ந்த சர்வதேச அளவிலான போட்டிகளுக்கு போகிறது, அதனால் சின்ன வயசுலேயே ஒரு அறிவியலாளர் உருவாக்குது. ஒரு செஸ் பிளேயர் ஆனந்த் உருவாகினார்னா அவர் பள்ளிக்கூடத்துலேயே உருவானார் இல்லையா, அதே மாதிரி டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆனார்னா பள்ளிக்கூடத்துலேயே உருவானார். ஏன் ஒரு விஞ்ஞானி உருவாக்க முடியாது, உருவாக்க வேணும். அது அதற்கான முன்னெடுப்பு தான் நம்ம பண்ணுறோம். அது சிறப்பாக போகுது. திருச்சி அடுத்தது பண்ண போகிறோம். திருச்சி முடித்த அப்புறம் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தோறும் இது மாதிரியான ஒரு அறிவியல் மையங்கள் மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு செய்யும் பொழுது ஒரு காலத்தில் ராக்கெட் சயின்ஸ் படிப்பாங்க, அது பெரிய பள்ளிக்கூடங்க பெரிய சர்வதேச பல்கலைக்கழகங்களில் படித்தவங்க தான் செய்யணுங்கிறத தாண்டி தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பையனும் ராக்கெட் செய்வான் அப்படிங்கிறத முன்னெடுக்கும் பொழுது அவன் வந்து பின்னால் அறிவியலானவர்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார்.